காய்ச்சல் உள்ளவங்க இந்த நோய் உள்ளவங்க கொண்டு வர்றாங்களா, அவங்கள நீ தொட்டு தூக்குறியா? நான் தொட மாட்டேன், அவங்க வண்டி பின்னாடி ஏறுவாங்க, நான் கதவை மட்டும் போட்டுட்டு வண்டி எடுத்துருவேன். அவங்கள யாரையும் தொட மாட்டேங்கள? தொடமாட்டேன் நான், மாஸ்க் க்ளோஸ் எல்லாம் போட்டுக்குவேன், எனக்கு வராது. என்ன சொன்ன நீங்க பயப்படுதீங்க, ஒன்றும் வராது எனக்கு. நான் சொல்றத கேளு, இங்க பாரு, நான் பிச்சு எடுத்தனாலும் ஒன்னு நான் உனக்கு தேவையான நான் செஞ்சு வச்சிருவேன்டா, அந்த வேலை வேண்டாம்டா. அவங்க கிட்ட நீ எழுதி கொடுக்கவும் வேண்டாம், நீ எழுதி கொடுத்தாலும் உன்னை விட மாட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு வரோம்னாலும் உன்னை விட மாட்டாங்க. உனக்கு மாஸ்க் இந்த மாதம் மெத்தபடி உனக்கு உன் ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே உனக்கு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்கல்ல? கொடுத்துருக்காங்க. அதோட நீ மெட்ராஸ்ல வந்த ரம்யா சொந்தக்காரங்க இருக்காங்களா, அந்த வீட்டுக்கு போயிரு. நீ எவன்டே சொல்லிக்கிறாத, நீ அறமலாம அங்க போயிரு. எங்களுக்கு போலீஸ் இன்குயரி எங்க வந்தாலும் கூட வந்து கேட்டாலும் கூட நான் பதில் சொல்லிக்கிடுதேன். நான் பாத்துக்கிறேன், என் பையன் எங்க போனான்னு எனக்கே தெரியாதியான்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த வேலையே வேண்டாம்டா. சரிப்பா, உங்களை மாதிரி இப்ப உங்களை மாதிரி 108 உள்ள எல்லா எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் யாருதான் இங்க இது பண்றது, உங்களை காப்பாத்துறது? இல்லை இல்லையே, ஊரை பார்த்து 1000 பேர் இருக்கான்டா, எனக்கு நீ வாணுண்டா. இல்லை நீ இந்த தேசியவாதி இந்த இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் பேசாதடா, நான் சொல்றத சொல்ற. அதான் காரியமா பிழைச்சிக்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு ஒன்றும் உனக்கு ஒன்றும் அவார்டு கொடுக்க போறது கிடையாது, உனக்கு ஒன்றும் பெரிய லெவலில் என்னமும் செய்ய போறது கிடையாது. அவங்க நான் எனக்கு நீ வேணும், புரியுதா? உனக்கு நான் பிச்சை எடுத்தனால கஞ்சி ஊத்து உன்னை நான் பாத்துக்கிடுவேன்டா. வேண்டாம்டா பாண்டி. சரிப்பா, நான் பாத்துட்டு நான் உங்களுக்கு பாத்துட்டு சொல்றேன். நீ அறமலாம எவன்டையும் சொல்ல வேண்டாம், அந்த ரம்யா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிரு, அந்த ட்ரெஸ்ஸோடய போயிரு. ஆமா, அது ட்ரெஸ் இல்லாம வராத அங்க, சரியா? ஆசைப்பட்டு வேலைக்கு வந்தாச்சு, திடீர்னு விட முடியாது, நான் பாத்துட்டு சொல்றேன். எதுக்குமா சொல்லுமா? வேண்டாம்டா, சொன்னா கேளுடா. சொன்னா கேளுடா, வேண்டாம்டா. நீ தொட்டு தூக்குற, நீ தொட்டு தூக்குவில காத்தக்காரங்கள, நீ தொடுவில. இல்ல இல்ல, நான் தொட மாட்டேன், வண்டியில தான் உட்காந்துருப்பேன். நான் பின்னாடி அவங்களா ஏறி உட்காந்துக்குவாங்க, கதவு புடிட்டு அப்படியே கிளம்பும். வேண்டாம், மூச்சு காத்து கூட படக்கூடாது. அதுக்குதான் நாங்க இந்த மாஸ்க் இதெல்லாம் போட்டுக்குவோம். வேண்டாம், எந்த மாஸ்க் போட்டாலும் வேண்டாம். வேண்டாம், மாடு வாங்கிட்டாரு, ஆடு வச்சு நல்லா இடத்துல நல்லா ஒரு காய்கறி ஓட்டி எந்திரிச்சுக்கிறதா? வந்தாச்சு, ஆசைப்பட்டுதான் வந்திருக்கு இந்த வேலைக்கு. அப்படியே ஒரு புண்ணியம் தான், அது ஏன் வேண்டாங்கிற? ஏதா புண்ணியம், நீ புண்ணியம் தருத, உனக்கு என்ன பண்ணுனா என்னடா செய்ய? ஏன்டா சொல்ற, கேட்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. வேண்டாயா? வேண்டாம், சொன்னா கேளு. சரி, இந்த மாதிரி நான் என்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டா அப்புறம் யாரு இது பண்ணுவாங்க? என்னால முடியலடா, ரெண்டு நாளும் நினைச்சு நினைச்சு முடியல.
வாங்கி நான் எப்படினாலும் அம்மா கடையை அடைச்சிக்கிடுவேன். நீ சொன்னா கேளியா கேளு. சரிம்மா சரிம்மா, நான் என்னன்னு உனக்கு சொல்லுதேன், போன் பண்ணுறேன். வேலை இருக்கு, முடிச்சுட்டு போறேன். நீ வேண்டாம், வேலை வேண்டாயா அப்படின்னு சொல்லி உன் காலையில் விழுவுறேன். வேண்டாம் சொன்னாங்க கேளு. ஏம்மா இப்ப என்னைய மாதிரி உள்ளவங்க எல்லாருமே அப்படி வேணும்னு வந்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படிமா மக்கள் இது பண்ணுவாங்க? ஏன் இவ்வளோ இவ்வளோ தேடிட்டேன், போதும் பார்த்தது போதும். அந்த மெட்ராஸ்ல ரம்யா சொந்தக்காரங்க இருக்காங்களே, இந்த வண்டி வாங்கின வர நினைச்சு கேட்டு வீட்டுக்கு இரு. ஏலே ஆ சரிம்மா, நான் இப்ப உனக்கு சொல்லுதேம்மா, போன் பண்ணுவேன். நான் இங்கே நடந்துட்டு இருக்குதா ஏன் கேட்க மாட்டாங்க. பாண்டி சரிம்மா சரிம்மா சொல்லு. வேலை எழுதி கொடுத்துரு. வேண்டாம், உனக்கு வேண்டாயா? சரி நான் உனக்கு கூப்பிடுறேன், லைனுக்கு வரேன். நான் வேலை இருக்கு முடிச்சுட்டு கூப்பிடுறேன். வேலை வேண்டாம், ஒன்று ஒன்றை லைனுக்கு வர வேண்டாம். உடனே வேலையை வேண்டாம், இப்படியே எழுதி கொடுத்துரு. எழுதி கொடுத்துட்டு எழுதி எழுதி விட்டா சரி, விடாத்தா சரி, வேண்டாம். அதுக்கு சொல்லக்கூடாது, வேண்டாம். போயா நீ வெட்டாஸ் வேண்டாம். நான் உங்க பெரியம்மா வீட்டில் போய் இருியா. இந்த கார் வர நடிக்க கார் மட்டும் வந்து வண்டி வாங்கின வந்துருச்சு, நேரம் ஜீவனுக்கு வந்துடியா? சொன்னாலும் கூட விட மாட்டாங்க அவங்க. வாண்டிய சரிம்மா சரிம்மா, நான் உனக்கு இப்ப நீ எனக்கு நீ பதில் சொல்லணும். வருங்க உங்களை என்னென்ன என்னாலும் முடியல, பார்த்து சொல்லு. என்னால அம்மா பண்ணி சார் எங்க வரதுல. சரி நான் பதில் உனக்கு சொல்றேன். அவங்ககிட்ட கேட்டாலும் விட மாட்டாங்க அவங்களா. அவங்ககிட்ட நீ கேட்கவே வேண்டாம், நீ கிளம்பிடியா. அங்கேயே அவங்க அம்மியா சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கியா? அந்த வண்டி வர முடியும். இது எனக்கு அம்மாவுக்கு சொல்லணும் கொஞ்ச நேரத்துல. சரி நான் சொல்லுதேன் உனக்கு என்னன்னு சொல்லுங்க. வேலை வேண்டாம் வேண்டாம் பார்த்துக்கோ.